எல்லாருக்கும் வணக்கம். இன்ஸ்டியூட் படிக்கும்போது எப்பயுமே ஒரு டிஸ்கஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வாட் இஃப் மணிரத்னம் சாரும் பிசி ஸ்ரீராம் சாரும் இல்லைன்னா டாலிவுட்டில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம வேறேன்றது தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஸோ எதுக்காக இருந்தாலும் ஒரு ஒரு பிரேக் த்ரூ வேணும்னா ஒரு விஷன் வேணுன்றது தான் பாயிண்ட். ஸோ எல்லாருக்கும் பிரபாஸ் சாரை வந்து ஒரு அம்பிள் பர்சனாக ஒரு டார்லிங்காக தெரியும். ஸோ வாட் ஐ சா இன் திஸ் ஃபிலிம் இஸ் இஸ் அ வெரி கிரேட் விஷனரி. இந்த கதையை வந்து ஒரு கிராமத்தில் ஒரு ஒரு டெம்பிள் பேக்ரவுண்டில் கூட சொல்லியிருக்கலாம். பட் இவர் வந்து மேட் இட் இது ஒரு நல்ல கதைன்னு அவர் ரியலைஸ் பண்ணி ஒரு பெரிய கேன்வாஸ் ஒரு பெரிய விஷனாக இதை கொண்டு வரணுன்றது தான் அவர் ட்ரை பண்ணார். ஃபஸ்ட் டைம் இந்த கதை எனக்கு நான் சினிமாட்டோகிராஃபராக வரதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கிற பெரிய சினிமாட்டோகிராஃபர்ஸ்லாம் இந்த கதை போயிருக்கு. பட் அவங்களாம் இது ரொம்ப ஒரு ஆம்பிஷியஸாக இருக்குது. ஒரு சவுத் இந்தியாவிலேருந்து நீங்கள் வந்து இந்த கதை சொல்கிறீங்க பண்ணுவீங்களான்ற லெவலில் தான் அவங்க அதை டவுட் பண்ணியிருந்தாங்க. நான் உள்ளே போகும்போது அதே டவுட் இருந்தது. இவ்வளோ பெரிய கதையாக சொல்கிறாங்க, ரெண்டாவது ஒரு ஆக்ஷனாகவும் இல்லாமல் ஃபுல்லாகவே ஒரு ஒரு ரொமான்டிக்காகவே இது எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு ப்ரெஷரில் தான் நானும் உள்ளே போனேன். சாரோட அன்றைக்கி கதை கேட்டுட்டு நெக்ஸ்ட் டே சாரோட மீட் பண்ணேன். அவர் ஃபஸ்ட்டு ரொம்ப சேலஞ்சிங்காக டாஸ்க் வச்சது வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு ஒரு சீன்லேயும் ஒரு ஷார்ட் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கணும். ஸோ அது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. வேர்ல்டில் போய் நீங்கள் எந்த எக்யூப்மெண்ட் வேணால் எடுத்துக்கோங்க, யாரை வேணால் கூப்பிட்டுக்கோங்க, ஆனால் எனக்கு வந்து அப்படி ஒரு விஷுவல் வேணும். இது அந்த மாதிரி ஒரு ப்ரெசென்ட் பண்ணும்போது இது டெஃபினட்டாக இந்த கண்டென்ட் எல்லாருக்குமே ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் தான். அதுலேருந்து நாங்கள் வியர் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி இந்த பண்ணோம். ஜென்ரலாக அது ஜென்ரலாக இந்த ஹோம்ஒர்க் பண்ணுறது ப்ரிப்ரேஷன் பண்ணுறது கூட ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அவங்க சைட்லேருந்து இந்த ஹீரோ சைட்லேருந்து ஒரு கோஆப்ரேஷன்றது எனக்குமே எதிர்பார்ப்போம். ஜென்ரலாக கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் வந்து அது ஒரு 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 9 to 6 ஷூட்டிங் டைமில் இருக்கும். அது எல்லாமே அவங்க கம்ஃபர்ட் ஜோன்லேயே தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதில் ஒரு சீக்வன்ஸ் இட்டலியில் வந்து செகண்ட் ஆஃபில் வரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸ். ஒரு அரிசோன்னு ஒரு ஊரில் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் ஷூட் பண்ண ஒரு ஊர், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஊர். அதில் வந்து ஒரு 400 இயர்ஸ் ஓல்ட் சர்ச் வந்து எங்களுக்கு பர்மிஷன் கிடச்சிது. ஸோ அதை ஷூட் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு டே லைட்டில் எடுக்க வேண்டிய சீன் அது. ஸோ அதை வந்து உள்ளே போய் பார்க்கும்போது நம்பர் ஆஃப் விண்டோஸ், ஸோ இதை டே லைட்டில் பண்ணும்போது அந்த இப்போ இவன் நம்ம கேட்குறோம்ல, இன்றைக்கி நிறைய பேர் படம் பார்த்துட்டு ஒரு ஹாலிவுட் லுக்கில் இருக்குது ஹாலிவுட் லுக்கில் இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் எடுக்கணுன்றதுக்காக நான் ரிக்வஸ்ட் பண்ணேன் இந்த மாதிரி. ஸோ இது நைட் ஷூட் பண்ணால் அந்த சீன் ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒரு 4 நாள் எனக்காக வந்து ஆக்சுவலி டெய்லி அது ஒரு -2 டிகிரியில் இருக்கும், நைட் ஒரு -10. ஸோ அந்த ஒரு சீனை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீன் படத்தில் வேறு. ஸோ நடிக்கும்போது அந்த நாங்கள் அந்த விண்டோஸ்லாம் கட் பண்ணி அதுவும் ப்ரொடியூசர்ஸ் அவங்க கொடுத்த அந்த எக்ஸ்ட்ரா எக்யூப்மெண்ட்ஸ் அதில் வந்து ஸோ இட்ஸ் ஜஸ்ட் இது ஒரு என்னோடய விஷன் மட்டும் கிடையாது. இது பின்னாடி பெரிய நிறைய பேரோட இன்ட்ரெஸ்டிங் இன்புட்ஸ். அவங்க இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்லேருந்தே ஒரு விஷுவலாக வரணும்னு சொல்லி எவ்ரிபடி அதை 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 ஃபாலோ பண்ணது தான் இந்த ரிசல்ட்டுக்கு காரணம். ஐ நீட் டு தேங்க் மை டைரக்டர். அவருக்கு மாதிரி பொறுமை இந்த உலகத்தில் யாருக்குமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு 5 வருஷமாக 6 வருஷமாக இருக்கார். நாங்கள் 4 வருஷமாக அந்த படம் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்ததுலேருந்து இருக்கோம். சாரை விட்டிங்கன்னா இன்னும் ஒரு 6 மந்த்ஸ் இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணணும்னு சொன்னாலும் பண்ணுவார்னு நினைக்கிறேன் இந்த படத்தை. ஸோ அவ்வளோ தூரம் ஈச் அண்ட் டே அவ்வளோ டெடிக்கேட்டடாக சின்சியராக நான் மீட் பண்ண ஐ வாண்ட் டு டெல் லைக் நிறைய ஹீரோஸ்க்கு வந்து முன்னாடி ஒரு ஹெட்ஸ்அப் கொடுத்துட்றேன். இவர்கிட்ட நிறைய சூப்பர் கதைகள் இருக்குது. நீங்கள் படம் இப்போ ரிலீஸ்க்கு முன்னாடியே புக் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர், நான் அதுக்கப்புறம் ஒரு கையில் பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ அந்தளவுக்கு ஏஸ் ஒரு நான் சொல்கிற இந்த கமர்ஷியல் ஃபிலிம்ஸை வந்து ஒரு ஒரு இன்டெலெக்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவர் சொல்கிறதுக்கு நான் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டிருக்கேன் இந்த ட்ராவலில். ஸோ ஹி ஹாஸ் லாட் ஆஃப் கண்டென்ட் டு மேக் த கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் இன்டு லைக் ஒரு இன்டெலெக்சுவலாகவும் அது எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் சொல்கிற மாதிரி நிறைய கதைகள்லாம் அவர் பண்ணி வச்சுருக்காரு. அண்ட் பூஜா, நான் ஆக்சுவலி பூஜா அவங்களோட தெலுங்கு படம் நான் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு இது, அப்பத்துலேருந்து அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இந்த 4 இயர்ஸில் அவங்களோட எவால்வ்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பர், வெரி ஸ்ட்ராங் விமன். ஸோ ரொம்ப டிட்டர்மினேஷன் அவங்களுக்கு எது பண்ணணும்னு நினைக்கிறதாலும் இதில் வந்து அந்த கேரக்டராகவே ஜென்ரலாக சொல்கிறது தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றதை விட ஷீ எவால்வ் இந்த கேரக்டர். அந்த லக்கிலி சில சீன்ஸ்லாம் அவங்களோட இன்ட்ரடக்ஷன் சீன்ஸ்லாம் எங்களால் அந்த ஃபஸ்ட் ஷெட்யூலே எடுக்க முடிஞ்சது. டுவோர்ட்ஸ் எண்டு வரும்போது அந்த அந்த டைம் ஃப்ரேம் அந்த 3-4 இயர்ஸில் அவங்க அந்த கதையும் இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு அந்த எமோஷனை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு அந்த கரெக்ட் டைம் அந்த கரெக்டான ஒரு எடிட்டில் அந்த அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வரும்போது அந்த விஷுவல் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. அண்ட் ஜஸ்டின் சூப்பர் மியூசிக். ஸோ எல்லாருக்குமே சினிமாட்டோகிராஃபர்ஸ் ட்ரீம் வந்து இந்த மெலடிஸை வந்து அழகாக எடுக்கிறது தான். அதுவும் லவ் ஸ்டோரியில் வந்து இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருந்தாரு. அண்ட் என்னோடய ஒரு ஃபைட் மாஸ்டர் ஐ நீட் டு தேங்க். அவங்களாம் இங்கே இல்லாதனால
நிக் பாவல் சார் சொல்லிட்டு அவர் வந்து இந்த பாண்ட் சீரீஸ் அப்புறம் இந்த செவன் சமரா இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபைட் மாஸ்டரோட தான் அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் பண்ணியிருந்தோம். எனக்கு தெரியல அவர் அந்த மாதிரி ஒரு பெரிய கொரியோகிராஃபர் இல்லாமல் எங்களால் இதை அச்சீவ் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. இது ஜென்ரலாக வந்து நம்ம இந்த கிளைமேக்ஸில் ஒரு ஏகப்பட்ட செலவில் நிறைய வேஸ்டேஜோட அப்புறம் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் இந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எடுக்கும்போது. ஸோ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு 2 மந்த்ஸ் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணி எங்களை ஒரு 15-20 to 16 days அந்த என்டையர் கிளைமேக்ஸை நீட்டாக கொரியோகிராஃப் பண்ணி ஷூட் பண்ண வச்சார். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆர்ட் டைரக்டர் ரவீந்தர் சார், அவர் இந்த மகதீரா நம்ம ராஜமௌழி சாரோட நிறைய படங்கள் பண்ண ஒரு ஆர்ட் டைரக்டர், ரொம்ப டெடிக்கேட்டட் பர்சன். ஒரு ஒரு வாட்டி நாங்கள் இட்டலி ஷூட் முடிச்சுட்டு அந்த செட்டு ஓப்பன் பண்ண ஒரு கட்டன் ஓப்பன் பண்ணி காமிச்சா எங்களுக்கே அந்த வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஹியூஜ் ஸ்கேலில் செட்ஸ்லாம் போட்டார். அண்ட் பிரமோத் சாரோட நான் ஃபஸ்ட்டு டைம் லொக்கேஷன் பார்க்கும்போது நான் கேட்டேன் இந்த மாதிரி எப்படி சார் உங்களுக்கு இந்த பட்ஜெட்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகும், இது லவ் சப்ஜெக்ட் சொல்கிறீங்க, இப்போ எப்படி இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேறு என்ன வேணால் எடுக்கலான்னு சொல்கிறீங்க, இது எப்படி நீங்கள் இதை அந்த மேக்ஸ் என்னன்னு கேட்டேன். அதெல்லாம் மேக்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு இதை எடுக்கணும் அவ்வளோதான். ஸோ அந்த அந்த டோட்டல் யூனிட்குள்ளே போகும்போதே ஒரு ஸ்டுடியோ சிஸ்டம் ஒரு 21st century ஃபாக்ஸ்லேயோ ஒரு ஒரு வார்னர் பிரதர்ஸில் போனால் ஒரு ஃபீல் என்ன இருக்குன்னா ஒரு கதையை செலக்ட் பண்ணிப்பாங்க, அந்த ஹீரோ வந்து இந்த கதைக்கு இந்த ஹீரோ கரெக்டுன்னு நினச்சிப்பாங்க, அதுக்கு தேவைப்படுற எல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு அது நிஜமாகவே அந்த கதைக்கு என்ன செலவாகணுன்றதை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை மார்க்கெட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் நம்ம வேர்ல்டு வைட். நம்ம இந்தியாவில் அப்படி கிடையாது, நம்ம ஒரு ஹீரோவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸை லாக் பண்ணிவிடுவோம், அந்த பிஸ்னஸ்க்குள்ளே அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின்லாம் எடுத்து வச்சுட்டு ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறது தான் இன்னைக்கு பெரும்பாலும் மேஜர் ஃபிலிம்ஸ் அப்படி தான் நடைமுறையில் இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது என்னோடய யூனிட் பில் எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ லைட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், இனி ஒரு வாட்டி கூட கம்ப்ளைண்ட்டும் பண்ணதில்லை. ஸோ தே நோ இது இது ஒரு ஒரு பெரிய நல்ல ஒரு சைனாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் விஷுவல்ஸை வந்து ஒரு பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நம்ம அந்த இப்போ நிறைய பேர் நான் அந்த யூடியூப் கமெண்ட்டில் பார்க்கும்போது எல்லாருமே சொல்கிறாங்க அந்த ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குதுன்னு. ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்றது ஒரு விஷன் வேணும், ஒரு மைண்ட் செட் வேணும். ஸோ அது இந்த ப்ரொடக்ஷன் வந்து அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அந்த இன்னொரு இம்பார்ட்டன்ட் பர்சன் வந்து வைபவி மேம் கொரியோகிராஃபர், அவங்களுமே வந்து ஒரு ஈவன் தோ இட்ஸ் நாட் அ மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் பார்த்தீங்கன்னா சிங் சவுண்ட் கிடையாது, ஒரே ஒரு சாங் மட்டும் தான் ஒன்று ரிவீல் பண்ணல. அது ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப மெலன்கலிக்கான ஒரு சாங், அந்த பேத்தாஸ்லையும் அந்த ஹாப்பினஸ் சேர்ந்து ஒரு அதுவுமே லிப் சவுண்ட் லிப்ஸிங்க் இல்லை ஆனால் பியூட்டிஃபுல்லாக கொரியோகிராஃபி பண்ணியிருந்தாங்க. அந்த 3 songsமே அவங்க தான் அது ஒரு ஸ்டோரி மாதிரி எடுத்துக்கிட்டு ரொம்ப பர்சனலாக அதை ஒர்க் பண்ணாங்க அவங்களும் அவங்க டீம். ஸோ நிறைய பேர் பேர் சொல்லணும் பட் டைம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. அடுத்து நான் தான் பேச போகிறேன்.